வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என் ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். அவன் வந்து அன்னாசி நிறைய இருக்குன்னு சொன்னான். அதான் இயற்கையை அவங்க வளர்த்துருக்காங்க. அதை வந்து இன்னும் எவ்வளோ அன்னாசி கிடைக்குதுன்னு நம்ம பார்ப்போம். வாங்க. பில்டப் பண்ணுறணும், பீலாவிடணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். இதுதான் அன்னாசி செடி, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இது உங்களுக்கு வளர்க்கணுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஈஸியாக இது வளர்ந்து வரக்கூடிய ஒரு செடி தான். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும் குறைவாக தண்ணி தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியே விடாதாலும் அது அழகாக வந்துடும். சரி, இது ரப்பர் தோட்டத்தில் எல்லாம் நட்டுருக்க மாட்டாங்க, ஆனால் இது ஈஸியாக அந்த வரப்புலாம் வச்சு விடலாம். இது அழகாக உங்களுக்கு கனி தரும், அதை வீட்டு அவசியத்துக்கு பயன்படுத்தலாம். அன்னாசியில் ரெண்டு வகை இருக்குது பார்த்துருங்க. இது வந்து நமக்கு வரிக்க சக்கை, வரிக்க கூலன் இருக்குது. ஆனால் இது நமக்கு வரிக்க அன்னாசி, இதை பார்த்துருங்க, வரிக்க அன்னாசி. ஆனால் இது வந்து பிஞ்சாக இருக்குது, இன்னும் விளையலை. நம்ம வேறு இருக்கான்னு தேடி பார்ப்போம். வாங்க. இதில் இன்னும் காய் வந்து வரல, பார்த்துருங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இதில் வந்துடும். அது அதுக்கு ஆயத்தாயிடுச்சு, பூவெல்லாம் இனிப்பு வந்துடும். ஆ சரி, இங்கே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அன்னாசி நமக்கு பழுத்ததே கிடச்சிடுச்சு. இது வந்து நான் ரெண்டு வகைன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு வகை தான் இது. இது வந்து நமக்கு கூளை. இது வந்து இனி இங்கே பாருங்கள், நல்லா பழுத்திருக்கு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக இருக்கும், இனிப்பு இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் என்ன குளகுளான்னு இருக்கும், கட்டியாக இருக்காது. நம்ம வரிக்க அன்னாசி வந்து நல்ல கட்டியாக இருக்கும். இதான் ஒன்று இருக்குது பாருங்க, இது வந்து வரிக்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிக்கோ. இது வந்து வரிக்க, இது வந்து சாப்பிடும்போது நல்ல திக்காக இருக்கும், அது கூட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப மணம், செம மணமாகவும் இருக்கும். இது ஒரு வகை. அந்த இதுங்க உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து அந்த முள்ளெல்லாம் ரெட் கலரில் இருக்கும், இது அப்படி இருக்காது. பார்த்தீங்களா, ரெண்டும் சரி. மேற்கொண்டு பார்ப்போம் வாங்க. ஆ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த தோட்டத்தில் வந்து ரெண்டு பழம் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இனி மேலே நிற்கிது நிறைய, நம்ம அதில் போய் பார்ப்போம் வாங்க. ரொம்ப சின்னது இன்னும். இது அந்த பழக்கிற பருவம் ஆகிறதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு மாதம் ஆயிரும், ஒரு மாதம் ஆகும். பார்த்துருங்க, வேறு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வரிக்க தான், இது வந்து எப்படியும் ஒரு மூணு வாரம் தான் ஆயிருக்கு. இது இந்த காய் வந்து பூத்து வந்திருக்கு, ஒரு மூணு வாரம் தான் ஆயிருக்கும். இது எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இது வந்து பழக்கிற ஸ்டேஜ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒன்று இருக்குது, இது பழுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு எல்லோ கலரில் அடிச்சிருக்கு பாருங்களேன். இந்த எல்லோ கலர் வந்துட்டாலே அது பழுத்து தான். இன்னொன்று நிற்கிது பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சின்னது, குட்டியாக இருக்குது. இதுவும் அந்த எல்லோ ஸ்டேஜ் ஆகிடுச்சு பாருங்கள். இது எல்லாமே நமக்கு இயற்கையாக நடப்பட்டு நமக்கு கிடைக்கிற சாதனம் தான். இதில் அவங்க உரம் ஒன்றுமே இப்போ சேர்க்குற கிடையாது, எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கையாகவே வளர்க்கப்பட்டது தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க பாருங்கள் ரப்பர் தோட்டத்தில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு வரப்போகிறத்தில். இதில் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான கனி வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைட்டாலும் இது ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் பழுத்துருக்கு பாருங்களேன். வரிக்க பார்த்தீங்களா, நல்லா அருமையாக இருக்குது, செம மனம், வேற லெவல். இதை வந்து இங்கேயே வச்சுக்கலாம் பார்த்தீங்களா. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம இயற்கை பழம் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம உரம் போட்டு வளர்க்குறது தான் ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. வாங்க
இப்போ நமக்கு எத்தனை கிடச்சிருக்குன்னா 5 பழம் கிடச்சிருக்கு. நமக்கு வேட்டை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 5 பழம் பங்கப்பிரி பங்கப்பிரி மணியாயி போச்சு பங்கப்பிரி. இப்போ இதை கட் பண்ணுவோம், கட் பண்ணி சாப்பிடுவோம். சரியா வாங்க கட் பண்ணுவோம். இது கட் பண்ணும்போது இதில் நான் தெரியுது பார்த்தீங்களா, முதல்ல ரொம்ப கொஞ்சம் இறுத்தி அறுக்கணும், ஏன்னா நாக்கு வந்து ஊறும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பழம் தான் கட் பண்ணியிருக்கோம், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம், அதில் எங்களுக்கு ஒரு பழம் போதும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகியாச்சு, இப்போ நம்ம ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். செம டேஸ்ட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செம டேஸ்ட்டாக இருக்கு. நம்ம கேமரா மேனுக்கு ஒன்று கொடுத்து பார்க்கலாம், சாப்பிடுவோம். அருமை அருமை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டு பழம்னா நாட்டு பழம் தான், இயற்கையாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இயற்கை விவசாய நண்பன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.